நமஸ்தே லோகநாதாய நமஸ்தே சக்திகாரணே நமஸ்தே தேவரூபாய நமஸ்தே ப்ரஹ்மரூபிணே இதி ப்ரஹ்மணே நமஹ ஆமாகயாமி ஸ்தாபயாமி மூடயாமி ஓம் ஹாம் ப்ரஹ்மணே நமஹ பலதாம்பூலம் நீவேதயாமி பலிப்ரயத்ய ஸ்வாஹா பலிப்ரயத்ய ஸ்வாஹா பணியடிங்கோ ஓம் சத்யலோக நிவாசினி சரஸ்வதி சமேதாய வல்லபாகாய வல்லபாகாசித சாதுராமன் லீலாண்டோராமன விமல யஜ்ஞோபவீதாய கிருத கடகடிக சதிதாக நித்ய ிருதம் பண் மேகராகம் செச்சிதம்பரம் நீர் சேர்வதோர் மேனியர் நேரிழை கூறு சேர்வதோர் கோலம் நீர் சேர்வதோர் மேனியர் நேரிழை கூறு சேர்வதோர் கோல எம்பெருமான் இந்த பிரம்மோற்சவ காலத்திலே இவ்வளவு காலமும் நமது ஆலயத்திலே அலங்கார உற்சவமாக இருந்த இந்த உற்சவமானது இன்றைய தினம் குடியேற்றத்துடன் கூடிய பிரம்மோற்சவத்திலே ஒரு சிறப்பு என்ன என்றால், இந்த சுத்துப்பலி போடுகின்ற அது போன்ற விடயங்கள் இருக்கின்றன. அதிலே இந்த சுவாமி வீதி பிரதட்சிணம் எழுந்தருளுகிறார். இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதி பாரதாக இருந்தால் ஒரு 30-40 வாகனங்கள் முன்னால வரும் பின்னால வரும். அவர்களுக்கு அது வந்து பாதுகாப்பு. நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ பந்தாக்கு போறார்கள் என்று, அப்படி இல்லை. அதே போல எம்பெருமான் ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் எழுந்தருளுகிறார். 33 கோடி தேவர்களையும் வந்து அவரோடு சேர்ந்து அந்த அவருடைய வீதி வளம் நல்ல முறையிலே அமைவதற்கு காத்து ரட்சியுங்கள் என்று கூறக்கூடியதற்கு பெயர் கட்டியம் என்று பெயர். இப்ப எல்லாம் இலங்கை நல்லூரே தான் கட்டியம், இந்தியா வரைக்கும் அதை ரொம்ப பிரபலம் செய்யறது. அந்த கட்டியம் சொன்ன பிறகு உலக ரீதியாக சின்ன குழந்தை வரைக்கும் இந்த கட்டியம் தெரிகின்றது. இது வருடா வருடம் உற்சவம் பிரம்மோற்சவம் செய்யக்கூடிய கொடியேற்றக்கூடிய ஆலயங்களிலே சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மீடியாவினுடைய சிறப்பின் காரணமாக கட்டியம் என்றால் எங்கட சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியுது, அது நானும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நீங்க புலிகேசி படத்துல பார்த்துருப்பீர்கள், என்ன ராஜாதி ராஜா ராஜகுலத்திங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதே போல எம்பெருமான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான், கணங்களுக்கு அதிபதியாக கணபதியாக இருக்கக்கூடிய நவசக்தி கணபதியினுடைய இன்றைய பிரம்மோற்சவத்திலே இந்த கட்டிய பொள்ளை ஆலயத்திற்கு வேண்டும் என்ற பொழுது பிரீமன் நகரைச் சேர்ந்த யாழினி ராஜ்குமார் அவர்கள் முன்வந்து இந்த கட்டிய பொள்ளை உபயம் செய்திருக்கிறார்கள். அவர்களை இங்கே வந்து அந்த கட்டிய பொள்ளை வாங்கி குருக்களையாவிடம் முதற்கண் கொடுக்குமாறு அங்கோடு அழைக்கின்றோம். அந்த கட்டிய பொள்ளானது வருங்காலத்தில் தங்கத்தில் செய்யணும்னு ஆசை, ஆனால் அது தங்க உலாமட்ட ஒரு கட்டிய பொண்டு. இதையெல்லாம் ராஜா அரண்மனையில் இருக்கக்கூடியது பார்த்தீர்களா இருந்தால், ஏன் இது எல்லாம் சில பேர் கேட்கிறார்கள், ஆலயத்தில் இவ்வளோ ஆடம்பரம் தேவையாண்டா தேவை ஏனென்று சொன்னால், எங்களோட வீட்டிலேயே இத்தனை 1000
காசை செலவு பண்ணி தங்கங்களை வாங்கி வைக்கிறோம், பயத்துல பேங்க்ல வைக்கிறோம். ஆனால் இவர் விநாயகர் வந்து எங்களை காத்து ரட்சிக்க கூடியவர். அவருக்கு கண்டிப்பாக இப்படியான உற்சவ காலத்திலே தேவையான பொருட்கள், அதுலேயும் இந்த கட்டிய பொல்லுவானது இந்தியாவில இருந்து வரவழைக்கப்பட்டு இன்றைய தினம்தான் முதல் முதலாக நமது ஆலயத்திலே பயன்படுத்தப்படுகிறது. ஆனப்படியினால இந்த பரியேறி வேற யாரன்னைக்க பிரசன்னா குருக்கள் அளவட்டி தூக்கி காட்டுவார். என்ன இந்த கட்டிய பொல்லை இப்பொழுது கிருபாகர குருக்களையாவிடம் சமர்ப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அவர்களுக்கும் வினாக விநாயக பெருமானுடைய திருவருள் சக்தி நிறைய கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசிகளை தெரிவித்து இப்பொழுது கட்டியமானது இங்கே கூறப்படுகிறது. மூசிகாதிரூடநாகயஜ்ஞாபமேதவாயாங்குஜதரவல்லவாம்பிகாகமேதநவதித்துமூஹ மதகஜவாகனாதிரூடபூர்ணபுஷ்கலாதேவீரமேதரிஹரபுத்ரத்வமூஹ நந்தனவதேவாதிபாரிஜாதபுஷ்பமாலாபரமனோகரகாத்ராஹரிகேயசகஸ்ரஹவ்யமானாஹாசர்வகதவிமானவல்லி வல்லவீவிகாரபாராத்மஜாகஸ்கந்தாஹ அமராவதீபாலகாஹாசசிகுஜகுண்டலமந்தலபரிமளபிரமளமஞ்சுளவக்ஷாஹ அசுரபலவிமர்த்தனாஹ சண்டசுண்டாவிராஜமான தேவேந்திரபூஜிதாஹ வர்ச்சசாதனாஹ நிகித மஹாகணபதீபூஜனப்ரியாணி ஸ்ரீமஹா இந்திராஜநமஹ அபராதாலம் ஹேமகுண்டலமகுடமண்டிதசத்யபாதபராதனம் காமராஜிதேவராஜிதிந்திரதாலமிஸ்ருதம்தத்தாதிதேவராஜிதிந்திரதாலமிஸ்ருதம்வேதம்ராதாரமிந்திரமபிஜாரமிந்திரகும்பவேமகே சுபகம் சுதமிந்திரபுவேனச்சுக்கரமுருகூரமிந்திரகும்சத்தினோ மஜமாதிதஸ்வர்பணம் காந்தாரபஞ்சமம் பூசை ஜெகநேரே புண்ணியமாவது நேரேம் பீசை நீயதேரே பெருந்தவ தொகடுக்கலாம் ஆசை கடப்பது நேரு அந்த